அர்னால்ட் ஸ்வாசனகர் ஆஸ்திரியாவில் ஒரு குட்டி கிராமத்தில் பிறந்த ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் பாடி பில்டிங்குள்ளே தன்னுடைய காலடி எடுத்து வச்சு ஒரு பாடி பில்டிங் லெஜெண்டாக மாறி அதுக்கப்புறம் ஹாலிவுட் ஸ்டாராக மாறி இன்னைக்கு நிறைய பேருடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றியாளர். அவர் கூறிய வெற்றிக்கான 5 ரகசிய விதிகள் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரூல் நம்பர் 1, ஃபைண்ட் யுவர் விஷன் அண்ட் ஃபாலோ இட். விஷன் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை எல்லாருக்கும் இருக்கணும். இந்த ஒரு விஷன் அப்படிங்கிற ஒன்று இருந்ததுன்னா மட்டும்தான் அவன் எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வரும். அர்னால்டுடைய குழந்தை பருவம் ஒரு சாதாரண சௌகரியமான ஒரு குழந்தை பருவம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் வந்து ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா உலக போரில் வந்து தோற்றிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து அர்னால்டு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை வந்து அங்கே போட்டு காமிக்கிறாங்க. அது வந்து அமெரிக்காவை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி படம். அன்னைக்கு உதயமானது அர்னால்டுக்குள்ள ஒரு எண்ணம், நாம் இந்த இடத்துக்கு எப்படி போகிறது, எந்த வழியில் போகிறது, நம்ம எப்படியாவது இந்த ஒரு கனவுகளின் நாடான அமெரிக்காவை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டுக்குள்ள ஒரு எண்ணம் உருவானது. அதுவே அவர் பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனாக உருவாச்சு. அதுக்கப்புறம் காலம் நகர தொடங்குச்சு. ஒரு நாள் வந்து ஒரு கடையில் ஒரு பாடி பில்டிங் மேகசினை வந்து பார்க்குறாரு. இந்த மேகசினுடைய அட்டை படத்தில் வந்து கட்டுமஸ்தான உடம்பு கொண்ட ஒரு பாடி பில்டருடைய உருவம் ஒரு ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல வந்து அதை பார்க்குறாரு. அவருடைய பெயர் வந்து ரிச் பார்க். அவரை பார்த்து ரொம்ப வியப்புல ஆள்றாரு. அதுக்கப்புறம் அந்த மேகசினை வந்து கடக்கணும்னு படித்து முடிக்கிறாரு. அன்னைக்கு அவருக்குள்ள ஒரு ஐடியா உருவாகுது, நாம் ஏன் வந்து ஒரு பாடி பில்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தன்னுடைய உடலை மாற்றுவதற்கான உடற்பயிற்சியில் வந்து அவர் ஈடுபட ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஸோ இந்த விஷன் தான் வந்து அர்னால்ட் ஸ்வாசனகரை வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டுட்டு போனது. ரூல் நம்பர் 2, நெவர் எவர் திங்க் ஸ்மால். எப்பொழுதும் ரொம்ப சின்னதாக எண்ணாதீங்க. உங்களுடைய இலக்குகளை ரொம்ப சின்னதாக என்றைக்குமே நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் வந்து ஒரு மனிதனுடைய எண்ணம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருக்கும். இது திருவள்ளுவர் சொன்னது. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியாளர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய எண்ணம் கொண்டவங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய எண்ணங்களை ரொம்ப சின்னதாக வந்து ஒரு குண்டுச்சட்டிக்குள்ளே அடைச்சிடாதீங்க, மிகப்பெரியதாக பாருங்கள். நம்பர் 3, இக்னோர் த நேசேயர்ஸ். நீங்கள் எப்பொழுதுமே வந்து உங்களுடைய ஐடியாஸை, உங்களுடைய இலக்குகளை, உங்களுடைய கனவுகளை மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க எப்போவுமே வந்து சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களால் முடியாது, இது வாய்ப்பே கிடையாது, யாருமே இந்த விஷயத்தை செஞ்சது கிடையாது, இதெல்லாம் நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு முடியாது முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம சுற்றி எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அவங்க சொல்கிற அத்தனை இல்லை இல்லை எனும் வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். அர்னால்ட் ஸ்வாசனகர் தன்னுடைய சிறு வயதில் வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பாடி பில்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நம்ம ஊரில் பாடி பில்டிங் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்போர்ட்டெல்லாம் வந்து கிடையாது, நீ ஏன் வந்து மெனக்கிட்டு இதில் போகிற அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உன்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தெரிவித்தாங்க. ஆனால் அர்னால்ட் ஸ்வாசனகர் ஒரு பாடி பில்டர் ஆனதுக்கப்புறம் சொன்னார், நான் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆக போகிறேன், நான் வந்து மிஸ்டர் ஒலிம்பியாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னாங்க, இதெல்லாம் வந்து அமெரிக்கர்களுடைய விளையாட்டு, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய உடம்பு வந்து காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த விளையாட்டுக்கு ஒத்து வராத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு சொன்னாங்க. ஆனால் அர்னால்ட் ஸ்வாசனகர் 7 முறை மிஸ்டர் ஒலிம்பியா பட்டத்தை வந்து வென்றாரு. இதில் தொடர்ச்சியாக 6 முறை மிஸ்டர் ஒலிம்பியா பட்டத்தை வந்து அவர் ஜெயிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹாலிவுட்டில் வந்து நடிகனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, உன்னுடைய ஆக்சன்ட் இது வந்து ஒரு ஜெர்மன் ஆக்சன்ட், நீ பேசக்கூடிய இந்த ஸ்லாங் வந்து ஹாலிவுட் ஸ்டாருக்கு வந்து ஒத்து வராத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனால் அர்னால்ட் ஸ்வாசனகர் இது அத்தனை விஷயங்களையும் முறியடிச்சு ஒரு ஹாலிவுட் ஸ்டாராகவும் மிகப்பெரிய ஒரு நடிகனாகவும் உருவாகிறார். அவருடைய நடிப்புக்காகவே வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நான் கூட அவருடைய நடிப்புக்கும் அவருடைய பாடி பில்டிங்கும் ஒரு ஃபேன் தான். ரூல் நம்பர் 4, ஒர்க் ஹார்ட்.
கடினமான உழைப்பை கொடுங்கள். இன்றைக்கி கடின உழைப்பு அப்படிங்கிறதான் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு ரகசியம். அர்னால்ட் ஸ்வாஸ்நெக்கர் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவார் ஒவ்வொரு நாளும். அதோடு அவர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் காலேஜுக்கும் போயிட்டு இருந்தார். இது போக நான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்டிங் கிளாஸஸுக்கு வந்து 8 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி இவருடைய ஆரம்ப காலகட்டத்தை இவர் அமைச்சிக்கிட்டதுனால தான், கடின உழைப்பை போட்டதுனால தான் அதனுடைய எஃபோர்ட்டாக இன்றைக்கும் அவரை பற்றி நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரூல் நம்பர் 5, டோன்ட் ஜஸ்ட் டேக், கிவ் பேக். எடுத்துக்கொள்வதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் திரும்ப கொடுங்கள். நம்ம இந்த சமுதாயத்திலிருந்து மக்கள்கிட்டருந்து எக்கச்சக்கமான விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அறிவை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், பணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், நம்ம மற்றவங்க நமக்கு நிறைய கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களை சார்ந்து நிறைய மக்கள் உருவாகி இருப்பாங்க, உங்களுக்கு பின்னாடி நிறைய மக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி எல்லாரும் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமை வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து அர்னால்ட் ஸ்வாஸ்நெக்கர் வெற்றிக்கான ரகசியமாக கூறும் 5 விதிகள். இதில் எந்த விதி உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டையும் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.